நாடு முழுவதும் 77வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாட்டம். தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத பாதுகாப்பு. செங்கோட்டையை சுற்றி பாதுகாப்பு பணியில் 10,000 போலீசார். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொடர்ந்து 10வது முறையாக கொடியேற்றி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் சாதனையை சமன் செய்கிறார். டெல்லியில் மூவர்ண மின்னொளியில் ஜொலிக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற வளாகம். உச்சநீதிமன்றம், செங்கோட்டை ஆகியவற்றிலும் கண்ணை கவரும் வண்ண விளக்குகளால் அலங்காரம். சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் 3வது முறையாக தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகைசால் தமிழர் அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோட்டை கொத்தளத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு முழுவதும் விடிய விடிய சோதனை. பாதுகாப்பு பணியில் 1,00,000 போலீசார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மின்னொளியில் ஜொலித்த நேப்பியர் பாலம், ரிப்பன் மாளிகை. சென்னை விமான நிலையம், திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மூவர்ண ஒளி வெள்ளம். செங்கோட்டையில் பேசுவதுதான் பிரதமர் மோடியின் கடைசி சுதந்திர தின உரை என மம்தா பானர்ஜி விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் பாஜகவை வீழ்த்தும் எனவும் சூளுரை. தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 3 அடிக்கும் மேல் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. திருவண்ணாமலை, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் விட்டுவிட்டு பெய்த கனமழை. வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தேவை போக மீதமுள்ள நீரை தமிழ்நாட்டுக்கு தருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என டி கே சிவக்குமார் விளக்கம். இரு மாநிலங்களும் சண்டையிட தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள். கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 9,300 கன அடியாக அதிகரிப்பு. கபினியில் தொடர்ந்து 5,000 கன அடி நீர் திறப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியின் தேநீர் விருந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக ராஜ்பவன் அறிவிப்பு. தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த சில மணி நேரங்களில் நிகழ்ச்சி ரத்து. உலக அளவில் புகழ்பெற்று விளங்கும் தம்மம்பட்டி மரச்சிற்பங்கள். 3.5 ஏக்கரில் மரச்சிற்ப கலை கிராமத்தை உருவாக்கி வரும் தமிழ்நாடு அரசுக்கு சிற்ப கலைஞர்கள் நன்றி. பொன்னமராவதி அருகே வேந்தன்பட்டி இரு திசை ஐயனார் கோயில்களில் நடைபெற்ற புரவி எடுப்பு விழா. காளை, குதிரை சிலைகளை சுமந்து சென்று வழிபட்ட 100,000 பக்தர்கள். புனித
புனித சலே தன்னையின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு விழா கோலம் பூண்ட கொடைக்கானல். சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.